सर्वेभ्यः नमस्कारः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गोदास्तुतिल पतिमूनावद् श्लोकम् नागेशयस्सुतनुपक्षिरतः कथं ते जातस्वयं वरपतिपुरुषपुराणः एवंविधा समुचितं प्रणयं भवत्याः सन्दर्शयन्ति परिहासगिरःसखीनां नागेशयस्सुतनुपक्षिरथः कथं ते जातस्वयं वरपतिपुरुषपुराणः एवंविधा समुचितं प्रणयं भवत्याः सन्दर्शयन्ति परिहासगिरःसखीनां. ரொம்பவே அழகான ஸ்லோகம். ஆண்டாளுடைய தோழிகள் எல்லோரும் சேர்ந்துட்டு ஆண்டாளை கேலி பேச்சுகள்னால் பரிகாசம் பண்ணுறா. அந்த கேலி பேச்சுகள் கூட நாச்சியாருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குதுன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் தெரிவுள்ளப்படுறார். ஹே சுத்தத்து, சுத்தத்துனா எல்லா லக்ஷணங்களும் அமைஞ்ச நல்ல சரீர வாகு உடையவளேன்னு அர்த்தம். நாகேசயஹம், உன்னுடைய நீ யார் அடையணும்னு நினைக்கிற அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாகேசயஹா, ஆதிசேஷனாகிற பாம்பு மேலே சயனித்திருப்பவன். பக்ஷி ரதஹா, கருட பக்ஷியின் மேலே ஊர்ந்து செல்பவன். புராண புருஷம், நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடவன். ஸ்வயம்வரபதிஹி, உனக்கு போய் தானே விரும்பி கைப்பிடித்த கணவனாக கதம் ஜாத்தகா, எப்படி ஆனார்? இப்படியெல்லாம் ஏவம் விதாக, இந்த விதமான சகீனாம் பரிகாச கிரகா, தோழிகளுடைய கேலி பேச்சுகள் பவத்யாக உனக்கு பிரணயம் சந்தர்ஷயந்தி, விருப்பத்தை நன்றாக காட்டி கொடுக்கறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இது வந்து இந்த ஸ்லோகம் ஒரு நிந்தாஸ்துதி அணி அப்படின்னு காவியத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு. வியாஜஸ்துதி அப்படின்னு தோணும், நிந்த போல தோணும் அது. ஆனால் உண்மையில் பார்த்தால் அது புகழறதும் பாராட்டுறதுமாக தான் உள்ள அர்த்தமானது இருக்கும். மேலிருந்த வரியாக பார்த்தால் அது நிந்தா சுத்தி போல தான் இருக்கும். சரி, நீ அழகான திருமேனிய உடையவள், நீ ஒரு ஆடவனை வரனாக தேர்ந்தெடுத்திருக்க, அவன் அழகு வயது இந்த உயர்வு இதுக்கெல்லாம் ஏற்றவனாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கெல்லாம் ஏற்றவனாக அவன் இல்லை. பாரு எப்படிலாம் பாருன்னு நாச்சியார் பார்த்து அந்த தோழிமார்கள்லாம் சொல்கிறாளாம். உன் நாயகன் படுக்க விஷப்பாம்பு, அது ஒரு அமங்கலம். அற்ப பிராணன உடையதாக ஓயாமல் பறந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கருட பறவை தான் அவனுக்கு வாகனம். அந்த வாகனத்தில் ஏறி உன் நாயகன் எப்பவும் பறந்துட்டே இருப்பான். உன்னை போல யுவதிகள்லாம் என்ன பண்ணுவா? தன்னுடைய வயசுக்கு ஒத்ததாக இருக்கிறவளை பார்த்து தான் ஒரு பிரேம பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவான். ஆனால் நீயோ என்ன பண்ணுற, உன்னவருக்கு வயதே அறிய முடியாத அளவுக்கு ஒரு கிழவர் அவர் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவரை போய் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, இது எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்று ஒன்று பாருங்க, உங்களுக்கு உனக்கு வந்து ஜாதகம் இருக்கு, பெரியாழ்வார் ஜாதகம் எழுதியிருக்கார் இல்லையா? கற்கட்டே பூர்வபல்குன்யாம் துளசி கணனோத்பவம் பாண்டிய விஷம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகாம்லாம் சொல்லிட்டு இருக்கா பெரியவாள்லாம். ஆனால் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவருக்கு ஜாதகம்னே, வாஸ்தவமாக பார்த்தால் சிரவணத்தில் பிறந்தார்ன்றா. சில பேர் ரோஹிணின்றா, சில பேர் அஸ்தம்ன்றா, சில பேர் புனர்வசூன்றா.
அவருக்கு ஜாதகம்ன்றதே கிடையாது. எப்போ பிறந்தார், எப்போ இருக்கார், எப்படி போகிறார், இதெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறவரை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சதுர்யுக சகசிரந்து பிரம்மணோ தினம் உச்சதே, ராத்திரி யுக சகசிராந்து தே அகோராத்திர விதோஜனாகான்னு சொல்லி சதுர்முக பிரம்மாவுக்கு கூட ஒரு காலத்தை ஏற்படுத்தி காண்பிச்சுட்டா. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்யமாக ஒரு வார்த்தையும் சொல்கிறா, பிரம்ம சௌச்சம்னு ஒரு கதையும் சொல்கிறா. பிரம்மா சங்கா நிவாரணார்த்தம் எழுந்தாராம், ராமன் பிறந்துட்டான்னு சொன்னலாம் கூட இருக்கிறவாள்லாம். சங்கம் முடிச்சுட்டு வந்தாராம், உள்ளே வரும்பொழுது ராவணன் மாண்டு போயிட்டான், ராமாவதாரம் பூர்த்தி ஆயிடுத்துன்னா. அவருடைய சங்கா நிவாரண காலம் ஒரு அவதாரமே, பெருமாளுடைய ஒரு அவதாரமே பூர்த்தி ஆயிடுத்து. அந்த மாதிரி எப்படி எப்படியோ சொல்லி பிரம்மாவுடைய ஒரு காலத்தையும் நிர்ணயம் பண்ணுறா. ஆனால் இவருடைய காலத்தை நிர்ணயமே பண்ண முடியல, சிவன் நாராயணனுடைய காலத்தை. அப்படி கால நிர்ணயமே இல்லாமல் ரொம்ப பழைய புருஷனை போய் நீ வந்து காதலிக்கணும்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே. ஜாத்தனாக இருந்தால்தானேப்பா ஜாதகம் இருக்கும். அவன் ஜாத்தன் இல்லையே, நீ பிறந்திருக்க, அவனுக்கு பிறப்புன்றதே கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே. சீலம் வேண்டாமா, வயசு வேண்டாமா, இப்படி விருத்தமாக இருக்க வேண்டாமா, இப்படிலாம் உனக்கு ஏற்றதாக இருக்க வேண்டாமா இல்லையா? அங்கே ராமாயணத்தில் சீத்தை கல்யாணம் பண்ணிட்டா இல்லையா? ராகவனுக்கு சீத்தை தான், சீத்தைக்கு ராகவன் தான் ஆஞ்சநேயர் கூட சாதிச்சார் இல்லையா? அப்படி இருக்க வேண்டாமா? ஆண்டாளுக்கு ரங்கமன்னார், ரங்கமன்னாருக்கு ஆண்டாள், அப்படி இருக்க வேண்டாமா? உன்னுடைய வயசு எங்கே, அவனுடைய வயசு எங்கே, அவனுக்கு வயசு நிர்ணயமே இல்லை. நீ எவ்வளோ அழகாக இருக்க இல்லையா, நீ எவ்வளோ இளமையாக இருக்க, உன்னை பெரியாழ்வார் எப்படி தாங்கின்னு இருக்கார். ஆனால் நீயோ யாரையோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே. இந்த கல்யாணம் பண்ணிட்டால் லோகத்தில் ஜான்வாசம்னு ஒன்று இருக்குமே, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டால் வானத்தில் தான் பறந்துட்டு இருக்கணும், எங்கேருந்து கீழே ஜான்வாசம் நடக்கும்? அவனை கல்யாணம் பண்ணிட்டால் உனக்கு நீயே சொன்ன, குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறியெல்லாம் நீயே சொன்ன. அந்த மெத்தென்ற பஞ்ச சைனம்லாம் உனக்கு எங்கே இருக்குது? ஆதிசேஷனுடைய படுக்கை தான் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது நீ நினைக்கக்கூடிய அந்த எண்ணமானது சரியில்லை அப்படின்னு தோழிமார்கள்லாம் கேலி பேசுகிறாளாம். இந்த கேலி பேசுகிறது கூட இவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான். எங்கே பதில் சொல்கிறா அப்படின்னா, இவளுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்குன்றது எங்கே தெரியுது அப்படின்னா, நாச்சியார் திருமொழியில் தெரியுது இல்லையா? ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது, ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது. அம்மனை மீர் அவன் வந்து இல்லையா, நீங்கள் துழவிப்படாதீர், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. கார்கடல் வண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என் கை பிடிச்சிருந்தான்னா போகிறோம், வேறு எதுவும் வேண்டாம். அப்போ போய்டும் என்னுடைய கஷ்டம் எல்லாமே. நீங்கள்லாம் கஷ்டப்படாதீங்கோ அப்படின்னு எங்கிட்ட கஷ்டப்படுறத காட்டிலும் போய் அங்கே போய் சொல்லுங்கோ. எங்கே கண்ணன் என்னும் கருந்தையும் காட்சி பிழை கிடைப்பேனேன்னு அங்கே போய் சொல்லுங்கோ. அவங்கிட்ட சொல்லி அவனுடைய சன்னத்தில் ஒரு பட்டு பீத்தாம்பரம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துன்னு வந்து எனக்கு போர்த்தி விடுங்கோ. என்னுடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வழி ஏற்பாடு பண்ணுங்கோ. அவனை தவிர எனக்கு உண்ணும் சோறும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணன் அப்படின்னாலும் ஆழ்வார், அது மாதிரி எல்லாம் எனக்கு கண்ணன் தான், அதனால் அவன்கிட்ட போய் சொல்லுங்கோன்றார். இது வந்து உண்மையாக பார்த்தால் இந்த ஸ்லோகம் வியாஜஸ்துதி, எப்பேற்பட்ட அழகான விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. இது இந்த அஸ்துதியாக கேலி பேச்சாக பார்த்தால் அப்படி அர்த்தம், ஆனால் உண்மை பொருள் யதார்த்தத்தை பார்த்தால் இந்த ஸ்லோகம் அவ்வளோ ஒரு வசதியான ஸ்லோகம். நாகேசய சுதனு பக்ஷி ரத கதந்தே, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு நிவாச சையாசன அப்படின்னு ஆளவந்தாஸ் ஆச்சார இப்படியெல்லாம் அந்த பாசுரங்கள் அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் ஏத்தா போல அந்த திருவனந்தாழ்வானே இவருக்கு படுக்கையாக இருக்கா. அது வாசனை, அழகு, தன்மை, அகலம், உயர்வு எல்லாம் உடையது இல்லையா? இவ தானே மெத்தன்ற பஞ்ச சயனம்னா, அந்த பஞ்ச சயனமும் இங்கே வந்துருத்து இல்லையா? அப்பேற்பட்ட வசத்தியான படுக்கை அந்த படுக்கை. வாகனம் பாருங்கோ, வேதாத்மா சாட்சாத் வேதஸ்வரூபனாக இருக்கக்கூடிய அந்த கருடனே வாகனம், சர்வஜ்ஞர் இல்லையா? அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தவர், மகா புஜபலம் உடையவர் இல்லையா அவர்? அப்பேற்பட்ட சாட்சாத் அந்த கருத்துமானே
வேத ஸ்வரூபியே உனக்கு வாகனமாக இருக்கார். புராண புருஷன் இல்லையா, ஒரு அழகாக ஒரு பழமொழி சொல்வாள், முந்தைக்கும் முந்தையவனான மிக பழம் பரம்பொருள் முதற் பொருள்னு சொல்லுவா. அந்த மாதிரி ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய முழு முதற் கடவுள் அவன், அப்பேற்பட்டவன். அதனால நீ உத்தமமான புருஷனையே தேர்ந்தெடுத்திருக்க. சாதாரண யாரையோ தெருவில் போகிறவனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படல, நீ பராக்கிரமசாலி இல்லையா, உத்தமமான புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த வேதம் யாரை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கோ எப்பவும் அந்த பெருமாளையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா. இதுதான் இந்த ஸ்லோகத்தினால் ஏற்படுற யதார்த்தம், உண்மையான கருத்து. இந்த கருத்தை சொன்ன உடனே தோழி இவருடைய வார்த்தையை கேட்டுட்டு நாச்சியார் அதை ரசிக்கிறாளாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பிரணயம் பவத்தி ஆகா சந்தர்சயந்தி, உன்னுடைய உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அப்படியே காட்டுறதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்